திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. பசங்க தெரியல ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம், அப்போ யாருக்கு இல்லை வேலை கிடைச்சா போதும், இப்போ தான் வந்து பிளாக் மார்க் வெரிஃபிகேஷன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. காலேஜ் போகிறேன்னே இல்லையோ, நான் எங்கே ஃபெஸ்டிவல் போனாலும் ஒரு 8-10 கப்பு தூக்கினோம். நான் செக்யூரிட்டியாக இருந்து நான் ப்ரௌசர் கொடுத்துருந்து அதே ஈவெண்ட் மேனேஜர் கம்பெனியில் நான் ஈவெண்ட் மேனேஜர் ஆகிறேன். பசங்கக்குள்ள ஃபஸ்ட்டு லெவல் என்னென்னா புறம் பண்ணோம், இன்னொருத்தரோட அறியாமையில் நீ வந்து வாழக்கூடாது. லாங்குவேஜ் வாஸ் நாட் அ ப்ராப்ளம் அப்படின்னு ராஜ்குமார் சார் வாய்ஸ்ல பேசுறேன். இப்போ நீங்கள் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பார்த்தீங்கன்னா You trying to tell me stories that I don't know? Zukumuma Mushi? Deva. Deva. Mambo. Africa. No, Central Africa. Konga net. Our language is Lingala. Nenga na nini? I know my name. Simple. Innada andre. Pakkule pepe. Namma oru paya class la irundha oru paya ninga naan translator. Hey, Fabi. You tell Adija. I already paid the money. ரத்தம் வந்துட்டே இருந்தது, நான் அடிச்சுட்டே இருந்தேன். ப்ரோ தாய்லாண்டு பசங்க. ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஆ, யூ கம் டு தாய்லாந்து ஃபர்ஸ்ட் டைம்? ஓகே. அண்ணனுக்கு வாய் ஜாஸ்தி போல. ஆமாண்டா, வாய் வச்சு தானே வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கேன். கேஷ் ப்ரைஸ் அடிச்சுட்டு வரும். 5,000-10,000 சில்லாக்கி டும்மாலாம் காசு. Hi, this is Pravin Raj Devasagayam and you are watching me on Talks of Cinema. இப்போ இந்த கேரக்டர் இருக்குல்ல, ஈரமான ரோஜாவில் அந்த கேரக்டருக்கும் இப்போ உண்மையான இருக்க பிரவீன் கேரக்டருக்கும் எதனா சிமிலாரிட்டி இருக்கா? கேட்டா இல்லை, இப்போ ஃபன்னாக ஜாலியாக இருக்கீங்க, அதில் டோட்டலாகவே வேறு. எப்போ பார்த்தா பூர்வத்தை தூக்கின்னு கொஞ்சம் முறப்பாகவே சுற்றிட்டு இருக்கிறது அந்த மாதிரி இருக்குல்ல. ஆமாம், அதை நீங்கள் எவ்வளோ ஆகாண்டா சுற்றினே இருக்குவேன். நல்லா நிறைய பேர்லாம் கலாச்சாங்க, பட் அதை வந்து லைட்டாக நாங்கள் இது பண்ணிக்கிட்டோம். அதான் வந்து என்ன ஒற்றுமை இருக்குது உங்களுக்கும் அந்த கேரக்டருக்கும் ஒற்றுமை எதனா இருக்கா? இறங்கி வேலை செஞ்ச மாதிரியான எந்த விஷயமும் கண்டிப்பாக கிடையாது. இதுதான் கேட்கறது, நக்கல் நயாண்டி பேசுறதுன்னு தெரியுதுல்ல, அதனால கேட்கறேன். ஆமாம் ப்ரோ, இப்போ கேபில் வர மாட்டோம். அண்ணனுக்கு வாய் ஜாஸ்தி போல. ஆமாண்டா, வாயை வச்சு தானே வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கேன். கலாய் தான் ப்ரோ. ஓகே, இங்கே யாரு கேட்டாலும் கலாய் தான். கலாய்ச்சி தான். அது கலாயின்றது ஒஃபென்சிவாக இருக்காது. ஆனால் இட்ஸ் ஃபன். அந்த மூமெண்ட்ல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் வருதுனாக்கா வெளிப்படுத்திடணும். ஆனால் அதனால் துன்புறுத்தக்கூடாது. நான் நிறைய இடத்துல துன்புறுத்திருக்கேன் நிறைய பேரை, பட் ஐ லைக் டு அப்பாலஜைஸ். சாரி, நினைச்சே பண்ணல. மம்மி, அம்மா கிட்ட சாரி கேட்கக்கூடாது ப்ரோ. ப்ரோ, அம்மா கிட்ட சாரி நம்ம செருப்பு தம்பி அடிப்பாங்க. ஐயோ, பேசவே கூடாது. எங்கள் மம்மி எல்லாம் வேற லெவல் ப்ரோ. அவங்கள பற்றி சொல்லுங்க அப்போ. மம்மி வந்து மிமிக்ரி பண்ணுவாங்க ப்ரோ. நல்ல நிறைய வேஷம் போட்டிருக்காங்க, பயங்கரம் நடிப்பாங்க. நம்ம குடும்பத்துல யாரன்னா அல்கோஹாலிக்ஸ் இருக்காங்க, அவங்கள மாதிரி நடிச்சு காட்டுவாங்க. மம்மி மலையாளம் பேசுவாங்க, கன்னடம் பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க. நான் 8 லாங்குவேஜஸ் பேசுவேன். தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், ஹிந்தி, உருது, கன்னடா, மலையாளம். சீரியல்ல கூட நான் ஒரு டயலாகே 6. சவுத் இந்தியா ஃபுல்லா படம் கிடைச்சா கண்டிப்பா டப்பிங். ஆல் இந்தியா பர்மிட். இங்கிலீஷ் கான்வென்ட் தான் படிச்சோம். ஓகே, இங்கிலீஷ்லயே வேரியேஷன்ஸ் எல்லாம். இப்போ ஒரு ஆப்பிரிக்கன் இங்கிலீஷ் பேசினா எப்படி பேசுவான்? கண்டி அது பண்ணி காட்டுங்களா, மக்களுக்கு தெரியும்ல. கண்டிப்பா அது புதுசா இருக்கும்ல, ஏன்னா உங்களை அப்படியே பாத்துட்டாங்கல்ல. அதுலேருந்து உங்களுக்கு வெளிவரட்டும் மக்கள். இந்த சைடும் பாக்கணும், உங்களோட இந்த சைடும் பாக்கணும். இப்போ நீங்க ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பாத்தீங்கன்னா, ஹே, வாட்ஸ் அப் மேட், ஜெனா ஃப்ரம் தி சவுத், ஐ ஹவ் பீன் யூ நோ லிஸ்னிங் டு எ லாட் ஆஃப் குவெஸ்சன்ஸ் ஃப்ரம் யூ அண்ட் தி லாஸ்ட் டைம் ஐ ஹர்ட் திங்ஸ் தட் யூ ஷேர் மீ, ஐ டோன்ட் நோ மீ, யூ ட்ரைங் டு டெல் மீ ஸ்டோரிஸ் தட் ஐ டோன்ட் நோ. திஸ் இஸ் ரியல் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். நீங்க ஆக்சுவலா ஆப்பிரிக்கா போய் பாத்தீங்கனா ஜுகுமு மம்புஷி சிக்கமு மம்புகு சுமுமு மம்புகு ஜுகுபு. நீங்க அய்யன் படத்துல பாத்துருப்பீங்க, தேவா தேவா மம்பு ஆப்பிரிக்கா லுசுக்கு மம்பு. இட்ஸ் ப்ரோக்கன் இங்கிலீஷ் சார். ஆனால் நாம் வந்து இப்போ இப்போ அவங்களே தான் வந்து நிறைய மைக்ரேட் ஆகி பெங்களூருக்குள்ளே, சரி நம்ம சென்னைக்குள்ளே நிறைய ஆப்பிரிக்கன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பட் ஓகே,
ஆல்ரெடி வந்து எல்லா ஊர்லேயும் வந்து ஒரு சில ஆப்பிரிக்கன்ஸ் இருக்காங்க, இங்கே தான் வந்து அவங்க வந்து இருக்காங்கன்றது. பட் மைக்ரேட் ஆப்பிரிக்கன்ஸ் ஆகிற ஆப்பிரிக்கன்ஸ் வேறு. புலிங்கம் புலிங்கம் எப்படி புலிங்கம் ஊரில் வந்து அவங்க இங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த பெரிய பெரிய டாலர், கலர் கலர் ஷர்ட், ஷூஸ், கேப் எல்லாம் போட்டு நாம என்ன நினைக்குவோம், வில் ஸ்மித் மாதிரி இருக்கடா, வாட்ஸ் அப் மை, ஹவ் யூ டுயிங், ஏ போ, ஐ டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், ஓகே ஓகே, ஐ ஸ்பீக் எ லிட்டில் இங்கிலீஷ், ஓகே. புரியுது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். ஏனா இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏனா எங்க வீட்டு பக்கத்துல அமிட் யுனிவர்சிட்டி இருக்கு. ஏனா மெரைன்ல இருந்து வராங்கல ஆட்டோ டிரைவர் ஆனாலும் பாவம், ஏய் சான் டு பிரைஸ், ஏய் அப்படி தம்பி ஏதோ பேசுறவங்க பாக்காத இங்கிலீஷ் அப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி ஒரு பையன் கிளாஸ்ல இருந்த ஒரு பையனுக்கு நான் தான் டிரான்ஸ்லேட்டர். ஏய் பாவி, யூ டெல் அ டீச்சர் ஐ ஆல்ரெடி பே தி மணி, மை ஃபாதர், மை ஃபாதர் அண்ட் மை மதர் இஸ் எ கம் டு இந்தியா. மதர் அம்மா அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஃபாதர் மதர் ஃபாதர் மதர் கம் டு இந்தியா அண்ட் தென் ஐ டு தி மணி. ஓகே, நோ ப்ராப்ளம். அவங்க எல்லாம் ஸ்டேட்மென்ட் கப்ப no problem no problem is very fun no problem no problem okay no problem ana enna na neenga pesadha and expression la pandringa adu ultimate ah irukku adu tv paathu valandhom tv paathu ivungala ella paathu valara valara college la poi paatha ivunga edhila nikkiranga dai avanga enna irukkeenga digital ah irukku friends romba close aitaanga enga avan orthu per muyamba kadima simon என்னட சிம்பிளா என்னடான்றது, ஓ வெரி பவர்ஃபுல் லாங்குவேஜ். பட் அவங்கள மாதிரியான ஒரு ஸ்வீட்டான பீப்புள் கிடையாது. ரொம்ப மனசார கண்டிப்பா நான் சொல்றேன். இப்போ வந்து அவங்க வந்து அவங்க ரொம்ப ஹெஃப்டி, ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப பவர்ஃபுல்னா கூட அவங்க அந்த பலத்தை வச்சு என்னவெல்லாம் பண்ணலாம், பட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அன்பா பேசி அப்படின்னு ஒரு ஜோன்ல போவாங்க. அதே பீதி தான் ரொம்ப போல. சரி கேட்டு பார்ப்போம், நம்ம தான் வந்து காங்கோல என்னென்னமோ நடக்குது, சின்ன வயசுலேயே வந்து ஆர்மியில் கூப்பிட்டு போயிடுறாங்க, அப்டக்ஷன் நடக்குது, ஏதோதோ கேள்விப்பட்டிருக்குமே, நம்ம ஐயன் படமெல்லாம் பார்த்துட்டோமே, சரி கேட்டு பார்ப்போம்டா. ப்ரோ ஹாவ் யூ பீட்டன் அப் சம்மன் பிஃபோர், சம் நேரம் யாராச்சும் அடிச்சிருக்கீங்களா? ஒரு மூமெண்ட் எடுத்தான், எனக்கு லைட்டாக டர்ஸாச்சு, ஓஹோ இன்னைக்கு நமக்கு கதை கிடைக்க போகுது அப்படின்னு நான் ஒரு ஃப்ளோவில் இருந்தேன். I was studying in 4th standard. என்னது? 4 கிளாஸா? சரி. என்ன ஒருத்தர் ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருந்தா அவனை கீழே போட்டு ரத்தம் வந்துட்டே இருந்தது, நான் அடிச்சுட்டே இருந்தேன்னா ப்ரோ. அதுக்கப்புறம்ல இருந்து அவன் யாரையும் அடிக்கலையா? ஓகே, அதுதான் 6-4 இருக்கான்.
பயங்கரமா இருக்கா ப்ரோ? ரொம்ப பயங்கரமா. நம்ம 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 இந்தியன் பாடி இஸ் நாட் மேட் ஃபார் தம். கண்டிப்பா. எனக்கு இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் பார்த்து கூட எல்லாம் இப்படி இருப்பாங்க, ஆனா அவங்கள மாதிரி ஃபன்னே பண்ண முடியாது கிரவுண்ட்ல. கிறிஸ் கெயில் பாத்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க சிரிக்கிறத வாயை தொடர்ந்து பெப்பர் பேர் சிரிப்பாங்க. இத்தனை அவ்வளவு உடம்பு இருக்கும், ஆனா ஃபுல்லா உள்ள ஃபன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஃபன் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. இப்போ ஆப்பிரிக்கன் இங்கிலீஷ் பேசுங்க, அந்த மாதிரி வேற எதனா லாங்குவேஜ் இருக்கு? இப்போ தாய்லாந்து பசங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இப்போ தாய் பேப்பர் Hello, how are you? you come to Thailand first time? Ah, okay. I'm not going to Thailand, but where are you? Hey, Paveen, listen man. Come to my house tomorrow. Okay? Okay. Okay, bro. Okay. He's very cute and sweet. He's talking to French people. Hey, Misha. You have to take me to your house. Okay. You can tell me your Africans romba close up pesra adutha language after their mother tongue is French. Okay. Angirda vandu your mother, your father, you have mother, father, sister. Your mother, father, you have to take. Sister. French people. Okay. Andha mari dhaan la bro. Illa ana indha thavarthu mimicry la panuvinga sonningala. Aamaam bro. Andha aarum amma kitta aarambichadala. Aama adu daddy vande appa vande ஹார்மோனியம் வாசிட்டு ஸ்டேஜ் சிங்கர். அப்போ கலை குடும்பம் தான் போறேன் 100%. அது மம்மி டாடி மட்டும்தான். ஓகே. எங்க அப்பா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நிறைய மியூசிக் கிரேஸ், இந்த ஆபா பானியம் அதெல்லாம் போட்டு நான் ஸ்கூல் போகும்போது டாடி டாடி கூல் அதெல்லாம் கேட்டுதான் வளர்ந்தது. மம்மி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கலாய் செம்ம கலாயா இருக்கு ப்ரோ. வேற லெவலில் கலாய்வோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ எப்படினா இப்போ நாங்கள் நான் தான் பெரிய பொறுப்பு, இன்னையை கலாய்ச்சிருவீங்களா அப்படின்னா உன்னை 4 தடவை கலாய்ச்சிருப்பாங்க. ஓகே. அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி வாயை மூடும் போது 4 தடவை பாபு அங்கிள், எங்கள் பிரபு இருக்கட்டும், பரத் அங்கிள் இருக்கட்டும், சரி இவங்கெல்லாம் ரொம்ப இவங்க நேம்ஸ் ரொம்ப இதாக இருக்கும். எங்கள் மம்மி பேர் ஜெயகாந்தி. ஓகே. அவங்க அக்கா சிஸ்டர்ஸ் பேர் வானழகி, வானழகி, வடிவழகி, வடிவழகி, வனிதழகி, ஓகே, பரதழகன், அறிவழகன். என்ன ப்ரோ இது? ஓகே. அங்க அப்பாவும் பேர்லயே கலாச்சி வச்சிருக்காங்க பாருங்க. ஆச்சுங்களா? சோ அவங்க எத்தனை பேர் கலாச்சிருப்பாங்க புரியுது? அப்ப எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து டபுளா கலாய்ப்பாங்க அவங்க. அந்த மாதிரி சோ டாடி சைடு வந்து மியூசிக் அப்படி இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, மம்மி சைடு வந்து இவங்க கூடவே சின்ன வயசுல நம்ம ரொம்ப அதிகமா அவங்க கூட க்ளோஸ்ல இருந்ததுல. டாடி அண்ட் மம் லவ் மேரிட் அண்ட் வி குட் பி வெரி க்ளோஸ் டு தம். பட் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து திஸ் ஷேட் அ லாட் ஆஃப் அது வந்து எனக்குள்ள இவென்ச்சுவலா. சோ நான் வந்து ஆல்ரெடி இங்க கலாச்சிட்டு இருந்தேன். எப்ப நான் மம்மியோட ஃபேமிலியில க்ளோஸ் அப் பழக ஆரம்பிச்சேன் அப்பதான் எனக்கு புரியுது, ஓ மை காட், this was in me, என்னோட பிளட்ல இருக்கு, என்னோட ஜீன்ல இருக்கு கலாய்க்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ மம்மி பயங்கரமா மெமிக்ரி பண்ணுவாங்க. மலையாளத்துல பேசுவோம், இப்போ மலையாளத்துக்காரன் பேசும்போது மலையாளத்துக்கார மாதிரி பேசுவாங்க. ஓகே. அப்படியே மாறிடுவாங்க. இப்போ இந்த சேட்டா பின்ன இந்த விசேஷம் நாங்கள் மலையாளம் அப்படி பேசுறது வேற. பின்னம் தாக்கி விசேஷம் நாட்டுக்கறியோ? ஓ ஆனோ ஞா நம்மளத்த பறஞ்சோண்டிருக்கேன், அவன் கேக்குங்கல்லடா, ஞா எந்தாடா செய்ய அந்த நோட்டேஷன் அப்படி வந்துடும். என்னமானம் இருக்கோ அதெல்லாம் கேரளாலயே வந்து இப்ப நீங்க ஒரு சில இடத்துல மலையாளத்துல வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்துல மட்டும்தான் ப்ரோ இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கேட்டு மாணவர் போவோம் பஸ் கிட்டுமோ ஆமாண்டு இல்லன்று அப்படின்வாங்க ப்ரோ. அதுக்கு பேர் இல்லையாம் ப்ரோ, புரியறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு. புரிஞ்சுட்டு அப்புறம் தெரிச்சு ஓ அந்த பொண்ணுக்கு நம்ம சொல்லும் போது அந்த பொண்ணு இப்படி இருந்துச்சு, ஓ அது இல்லன்னு அர்த்தமா, நாம கூட தான் வேற எதுவும் வேற தப்பான முடிவுக்கு நம்ம போலியே அப்படின்னு. ஸோ எந்தெந்த லாங்குவேஜ் உண்டான நொட்டேஷன் வந்து மம்மி அழகா பேசுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மிக்ரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கிருந்து வந்ததுனே தெரில. ஒரு தடவை வீட்டில் வந்து ஒரு 1 லிட்டர் ஃபேண்டா பாட்டில், அப்போ வந்து 2 லிட்டர் ஃபேண்டா பாட்டில் கொஞ்சம் குடிச்சு வச்சிருந்தாங்க. நமக்கு ஜூஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே. கலர் ஜூஸ் மட்டும்தான் ப்ரோ. அத்தனை பேர் இருக்காங்க வீட்டில். இப்போ நான் இந்த நடிகர் ஜூஸ் குச்சா எப்படி குடிவாங்கன்னு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு எம்ஜிஆர் ஐயா எம்ஜிஆர் ஐயா ட்ரை பண்ணிவிடுவோம். வாட்டர் பாட்டில் தான் இருக்கு, எதுக்கு இது பண்ணிட்டு? அதுவுமே தான் பாசுவ
நான் கொஞ்சம் குடிச்சு. அதோ அதோ அப்படி எங்க அம்மா பால் குடிச்ச மாதிரி இருக்கு. ஒரு சிப்பு காலி பா. அப்பா அப்பா நான் இந்த ஒரு சிப்பு குடிச்சா நீ கோச்சிக்க மாட்டேனப்பா, நீ கோச்சிக்க மாட்டேன். அப்பா அப்பா நான் லைட்டா குடிக்கிறப்பா, லைட்டா குடி. சிவாஜி சார் வாய்ஸ் எனக்கு மிமிக்ரி வரும்னு எனக்கு தெரியாது. சாப்பாட்டு ராமன் ஐ அம். ஐ குக், ஐ லவ் டு குக் அண்ட் ஐ லவ் டு ஈட். சென்னையில் சந்து பொந்து தேடி போய் எல்லா கடை சாப்பிட்டேன், பெங்களூர்ல எல்லா கடையிலையும் சாப்பிட்டேன். எந்த கடை நான் ஹோட்டலில் சாப்பிட்டது இல்லைன்னு கிடையாது. சாப்பிட்டேன். ரஜினி சார் கண்ணா, இந்த பாட்டில் இருந்து நான் இன்னொரு சிப்பு குடிச்சா, 100 சிப்பு குடிச்ச மாதிரி. ஆனால் நான் 100 சிப்பு குடிச்சது நீ பார்க்கணும் தானே. ஆ, இன்னொரு சிப்பு குடிக்கிறது போயிட்டே இருக்கும். வாட் தி டிட் நாட் ரியலைஸ் இஸ் பாட்டில் காலி. இன்னொன்று என்னன்னா, மாஸ்டர் பிளான்ல இது எடுத்து வச்சு குடிக்க முடியாது. ஓகே, பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த ஷோவை அந்த நேரத்தில் அங்கே அப்போ முடிச்சாகணும், பாட்டில் முடிச்சாகணும். நம்ம கெப்பாசிட்டி கம்மி ஆயிருக்காங்க. இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஃப்ரம் என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு குடும்பத்தில் இருந்து வரோம். டிவினா உயிர் ப்ரோ. ஓகே, மம்மி எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க, வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். நான் சின்ன வயசில் இருக்கும்போது, நீ வயிற்றில் இருக்கும்போது சண்டை சீன் வந்தால் எட்டி வதிப்பேன். ஓகே, லவ் சீன் வந்தால் யூ வில் பி சாந்தம். காமெடி சீன் வந்தால் எனக்கு ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீல் ஆகும். சண்டே சீன் ஒரு ஒரு இங்கிலீஷ் படம் போயிட்டாங்களாம், செம்ம ஃபைட்டா. மம்மி இருக்க முடியல, வட்டாங்க வெளியே. உள்ள நீங்க ஏதாவது உள்ள செம்ம ஃபைட்டா இருக்கிறேன், ஏ உடுமாட்டாண்டி இவன் வாடி போலான்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு வந்துட்டாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து அப்பவே ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான். இப்போ நான் வந்து ரொம்ப தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலை, பட் அப்பருந்தே வந்து ஐ பீன் டு மெனி பிளேசஸ், லைவ் ஷோ, ஸ்டேஜஸ், தெரு தெரு, கல்யாணம், நியூ இயர்ஸ், ஃப்ரெண்டு பர்த்டே. நாலு பேர் சேர்ந்தாலே ஷோ தான் ப்ரோ நம்மளுக்கு. மச்சான் வாடா அங்கடா கிடைக்கிற, மச்சான் வாடா பர்ஃபார்ம் பண்ணலாம், அங்கேயே ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்போம். வீட்டில் வந்து ஒரு பிபிஎல் டிவி இருந்திருக்கு, ஷட்டர் பிபிஎல். அப்போ தான் பிபிஎல் ஆண்டனா வச்சு ஷட்டர் டிவி எல்லாம் ஓகே சூப்பராக இருக்கு. டிவினா உயிர் ப்ரோ. நம்ம குடும்பத்திலே நீங்கள் பார்க்கணும், ஒருத்தர் இதெல்லாம் பண்ணணுக்கு தெரியுமா, டிவியை பார்த்துக்கிறப்ப. எங்கள் அந்தாச்சி தான், எங்கள் சித்தா ஒருத்தர், கெட் தட் நேம் ஆஃப். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, டிவி பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது அவங்க முந்தானில் வந்து போட டிவி போய் டச் பண்ணிட்டாங்க. என் கண்ணு முன்னாடி ப்ரோ 100 டிவி கீழே விழுது ப்ரோ. கீழே விழுந்துச்சு, உடஞ்சிருச்சு ப்ரோ டிவி. அவ்வளோதான், அதை விட ஒரு சோகம் இல்லை ப்ரோ வீட்டில், அதை விட ஒரு சோகம் கிடையாது. ஓகே, என்ன அதனால ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் என்ன நடந்ததுன்னா, 8 நியூஸ் டைம். ஓகே, நாங்கள் பெரிய குடும்பன்றதுனால அப்பா கூட பிறந்தவங்க 8, அம்மா கூட பிறந்தவங்க 13. ஸோ மாம்ஸ் ஃபேமிலி செப்பரேட், டேட்ஸ் ஃபேமிலி செப்பரேட். அப்பா ஃபேமிலி வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய டேபிளில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். 100% 2 தண்ணி கீழே ஊற்றும். ஓகே, அந்த மாதிரியான அந்த 8 வந்து யார் நியூஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கும் எங்கள் அக்காக்கும். மை சிஸ்டர் வாஸ் மை ஃபர்ஸ்ட் வெரி ஹெல்தி காம்படிஷன், வெரி நாலேஜபிள். எங்கள் அக்கா பேர் நிரோஷா, டேசி நிரோஷா. என் பேர் பிரவீன் ராஜ் தேவசகாயர். ஸோ எங்கள் அக்கா வந்து ஒரு சில டைமில் நியூஸ் படிக்கும், நான் நியூஸ் படிப்பேன். ஸோ கான்வென்ட்ல படிச்சதுனால நம்ம நியூஸ் பேப்பர் குடிச்சிட்டு இந்த பாட்டை வந்து நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு, தப்பு தப்பாக இருக்கும் தமிழ். ஏன்னா அங்கே நம்மளுக்கு தமிழ் யார் சொல்லி கொடுத்தாங்க, சொல்கிறாங்கோ போகிறாங்கோ தான். பட் எங்களோட குடும்பத்தில் மட்டும்தான் வந்து, மட்டும் இல்லை ஒரு சில குடும்பங்கள் எங்கள் குடும்பத்தில் வந்து தமிழ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ வி யூஸ் டு பிகம் டிவி நியூஸ் ரீடர், ஒரு காமெடியன், ஒரு ஸ்பீச் கொடுக்கறது, பேச்சாளர், என்னன்னே தெரியாது. பட் அரங்கேற்ற மாதிரி ஒன்று நடக்கும், அங்கே அர்த்தமே இருக்காது, கான்டெக்ஸ்ட் இருக்காது, சப்ஜெக்ட் இருக்காது, பட் அந்த டோன் இருக்கும், அது பிளட்டில் இருக்கிறதுனால அந்த தமிழ்ன்ற ஒரு பவர் டோன் இருக்கும் அங்கே. இதெல்லாம் பண்ணி வளர 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 தான் நாங்கள் இருந்த இடத்துக்கு, பக்கத்து வீட்டில் தான் கன்னடக்காரங்க இருந்தாங்க, எதிர் வீட்டில் ஹிந்திக்காரங்க இருந்தாங்க, அந்த வீட்டில் முஸ்லீம்ஸ் இருந்தாங்க, மலையாளத்துக்காரங்க இருந்தாங்க. ஸோ இந்த பவர் அந்த பவரோட சேர சேர லாங்குவேஜஸ் வந்தது, காமெடி வந்தது, குடிகாரங்கெல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப நார்மலாக, நானா என்ன பண்ணேன் அங்கல், நீங்கள் நேற்று என்ன பண்ணீங்க தெரியுமா அங்கல், நானடா பண்ணேன், ஏய் போடா அப்படின்னு போயிடுவார் சிம்பிளா. ஏய் நீ அப்படின்னா வீட்டு மேலே ஏறி பொண்டாட்டி மேலே டபுள் ஸ்லாம் அடிச்சிருப்பாரு. ஓகே,
துரத்தின் போவார். ஐ ஹவ் சீன் ஃபனி பீப்புள் ஆல் மை லைஃப். ஒரு எப்படின்னா இப்போ காலையில் வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டோட அப்பா வந்து அவன் பேர் தியாகு, அவங்க அப்பா வந்து அவனை காலையில் துரத்தின் போறாரு. இப்போ நீங்கள் அமெரிக்காவில் பாருங்கள் ப்ரோ, அது எனக்கு வித்தியாசம் புரியல. அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் கார்டு இருக்கும்ல, இந்த WWE கார்டு, ஒரு பேஸ்பால் பிளேயரோட கார்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோட கார்டு, அதுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கு? இந்த இயர் இந்த கலெக்ஷன் இந்த கார்டு அப்படின்னாக்கா, இப்போ ரொம்ப பணக்காரமா ஒரு பார்ஷே வாங்கி வச்சிருக்கிறோம். இப்போ கிறிஸ்மஸ் கிரானிக்கல்னு ஒரு படத்தில் வந்து சாண்டா கிளாஸ் போயிட்டு, இந்த கார்டு உன் பார்ஷேக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு தெனாவோட சொல்கிறார். அவன் டீம் அப்படின்றான் அந்த ரிலேஷன். இங்கே நாம காடாடினா நம்ம அப்பா அவங்க தோர்த்தின்னு வராங்க பாரு. ஏதோ வாக்க இல்லை, இன்னைக்கு நீ இந்த கார்டு ஆடுற, நாளைக்கு நீ அந்த கார்டு ஆடுவேன். அந்த கார்டுனா அப்போதான் எனக்கு இன்ட்ரடக்ஷன். காலையில வந்து இந்த தெருல துரத்திட்டு இருப்பாரு, நான் ஸ்கூலுக்கு போய் வந்திருப்பேன், அந்த தெரு டவுன் தெருல போய் I grew up with a lot of funny people. என்னோட வாழ்க்கையில நிறைய funny instances. துடுக்குத்தனம்மாங்க. ஏன்னா ரொம்ப ஃபிளெக்சிபிளான ஒரு உடம்பு ப்ரோ, துருதுருப்பான ஒரு வயசு. எந்த ஒரு விஷயம்னாலும் ஒரு ட்ரையல் பார்க்க தோணுமே கண்டிப்பா. அந்த ட்ரையல்ல வந்து எல்லாம் எஸ்கேப் பண்ணாங்க ப்ரோ. நான் மட்டும் நம்ம மாட்டினேன், நான் மாட்டேன் அந்த அளவு என்னவோ அதை விட்னஸ் பண்ணி இந்த இடத்துல நான் உட்காந்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இது எவ்வளோ ப்ரௌடா இருக்கு அப்பா அம்மா கேட்குறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் சொன்னீங்களே இன்னைக்கு வந்து, ஏன்னா சென்னை வந்துட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க, இன்னும் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது அவங்க எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஐ ஃபீல் அ லாட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி, ஐ கிவ் தம் அ லாட் ஆஃப் ஹோப். யாரையுமே நம்பாதீங்க, உங்களை மட்டுமே நீங்கள் நம்புங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களோட கிராஃப்டை நீங்கள், உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கூட ஒன்றா சேர்ந்தீங்கன்னா நீங்கள் வேறு யாரையும் நம்பி நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு தெய்வம் வந்திருக்கு, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வம் இருக்கும், அந்த தெய்வத்தை தேடுங்க. உங்களுக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்குது, அந்த தெய்வத்தை தேடுங்க. அப்போ வந்து நல்லா ஏன்டா புள்ளியாடா தூங்குறான் பாரு ஆம்பளசிங்க வரும். Once my dad was like, I'm proud of you. அழுத எமோஷனலா சரி ஏதோ பண்றோம் லைஃப்ல அப்படின்னு ஆரம்பிச்சு, காலேஜ் போறேனா இல்லைன்னு கேட்க மாட்டாங்க. எங்க அப்பா அம்மா எனக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து பெருமையா சொல்லுவேன் இஸ் மை ஃப்ரீடம். தி யூஸ்டு நாட் ஆஸ்க் மீ டைம், கர்ஃபியூ கிடையாது. டேய் எங்கடா இருக்க, வந்துட்டுங்க. ஆ சாவி வைக்கணுமா? அது இப்போ இப்போ தான் சாவி எல்லாமே. ஓகே, காலையில் போகும்போதும் மேக்ஸிமம் ஐ ப்ராப்ளி டேக் 10 rupees 20 rupees, 1 rupee வாங்கிட்டு ஒரு வருஷம் போன காலண்டு. ஓகே, இந்த டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்குற கல்ச்சர் இல்லை, அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை டிஃபன் பாக்ஸ் எல்லாம். ஓகே, வி ஹாவ் டு கோ வித் இட். அந்த மூமெண்ட் என்னவோ அந்த மூமெண்ட்டுக்காக சேர்ந்து வாழணும். ரொம்ப தைரியமாக எங்களை வந்து எங்கள் அப்பா அம்மா கொடுத்த சாப்பாடு சரி, அவங்க கொடுத்த தைரியம், அவங்க கொடுத்த ஃப்ரீடம், அதனால தான் வந்து நான் வந்து காலேஜ் போகிறேன்னே இல்லையோ, நான் எங்கே ஃபெஸ்டிவல் போனாலும் ஒரு 8-10 cups தூக்கினு வருவேன். கேஷ் பிரைஸ் அடிச்சுட்டு வரும், 5,000 10,000 சில்லாக்கி டும்மாலாம் காசு, பிரச்சனையே இல்லை. இவென்ச்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் பிசி ஃபெயில் ஆன உடனே மச்சான் இதே வந்து மைக் அங்கே பேசினா காசு கொடுக்குறாங்க அப்பாஸ் அண்ணன் சொல்லிட்டு, எம்சி அப்பாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் கொடுக்குறாரு. ஒரு மாலில் பேசுகிறோம், மாலில் எம்சி பண்ண உடனே இந்த கேமி 4,000 rupees வா, 3,000 rupees அங்கே கொடுத்துட்டு 1,000 rupees. ஓகே, அந்த மாதிரி வந்து நான் 9th class 10th class மம்மிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் பிசி ஃபெயில் ஆன உடனே ஃபஸ்ட்டு 10th ஃபெயில்மா, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகே, லாங்குவேஜ் அண்ட் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி எல்லாம் ஒரு சப்ஜெக்டாக மச்சி அப்படின்னு போடவா வரல, வரலாறு முக்கியம். சப்ளிமெண்ட்ல எழுதி கிளியர் பண்ணிட்டேன். பட் அந்த 3 months நான் என்ன பண்ணேன், என்னோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஹோல்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ப்ளஸ் அப்போ இப்போ தாடி இப்போ எப்படி இருக்கு, அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல க்ரோத் இருந்தால் ஒரு மெச்சூர்ட் லுக் இருந்ததுனால பசங்க தெரியும்ல ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம், அப்போ யாருக்கு இல்லை வேலை கிடைச்சா போதும், இப்போ தான் வந்து பிளாக் மார்க்கு வெரிஃபிகேஷன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ வந்து ஒரு இன்டர்நேஷனல் கால் சென்டரில் ஒரு US ப்ராசஸில் நான் போய் ஒர்க் பண்ணுறேன். என்னோட சூடோ நேம் பார்த்தீங்கன்னா ரிக்கி ஜூட், ஆ இட்ஸ் ரிக்கி ஜூட், ஹவ் மே ஐ ஹெல்ப் யூ டுடே. ஃபுல் US ஆக்சென்ட்டில் வந்து ஓகே. அப்புறம் ஃபர்ஸ்ட் பியக்கு வந்தேன், ஒரு 2-3 கால் சென்டரில் ஒர்க் பண்ணேன், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இறங்கினேன். எங்கள் அப்பா வந்து ஃபீல்ட் ஆஃபீஸராக இருந்தார், அப்போ நான் செக்யூரிட்டி ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் அப்பா கிட்ட. எனக்கு அப்போ 350 rupees சம்பளம். ஸோ நைட்டு வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடந்து முடியும், எல்லாம் போயிடுவாங்க, அந்த கேட்டெல்லாம் எடுத்து சாத்திட்டு ஒரு 2 hours உள்ள இடம் கிடைக்கும்.
சைஸே இருக்காது, ஷர்ட் பேண்ட் மேட்சிங்கே இருக்காது. ஆனால் ஒரு ஆறு நாள் வேலை செஞ்சாக்கா எங்கள் அப்பா வந்து எனக்கு 50 ரூபாய் ஜாஸ்தி கொடுப்பார். ஓகே, அதுக்காக வந்து ஐ ஷு சப்போர்ட் மை ஃபேமிலி அண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் லைனில் நான் செக்யூரிட்டியாக இருந்து நான் ப்ரௌஷர் கொடுத்துட்ருந்து, அதே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நான் எம்சியாக இருந்து, அதே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஹெட் ஆகி, அதே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் நான் ஈவெண்ட் மேனேஜர் ஆகிறேன். ஈவெண்ட் மேனேஜர் ஆகி அப்புறமா அங்கேருந்து அஃப்கோர்ஸ் பிகாஸ் நான் கண்டிப்பாக எதுக்கும் செட்டில் ஆக முடியாது. ஐ ஸ்டார்டட் வித் தட், நான் எதுக்குமே செட்டில் ஆக முடியாது. நான் செட்டில் ஆகிட்டேன்னா முடிஞ்சேன், என்னோட ஜேர்னி என்னன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய கண்டிப்பாக வேர் டிட் யூ ஸ்டார்ட் அண்ட் வேர் யூ ஆர் அண்ட் கண்டிப்பாக வேர் வில் யூ பி டுமாரோ, போயிட்டே தானே இருக்கணும், எதுக்குமே செட்டில் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நான் நிறைய வேலையை பார்த்து 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 எம்சிங் ஆச்சு அதாச்சு இதாச்சு. ஸோ காலேஜ் ஃபெஸ்டிவல்ஸ் ரூல் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எவனுமே கிடையாது பெங்களூரில், தன வட்டம் ஸ்டேஜ் ஏறி. ஏன்னா எனக்கு கன்னடா வரும், நான் ஃபர்ஸ்ட் லாங்க நான் எழுதினது படித்தது எல்லாமே கன்னடம். தட் மேக்ஸ் மீ கன்னடிகா. என்னோட மதர் டங் தமிழ், தட் மேக்ஸ் மீ தமிழ். ஐ லேர்ன்ட் மலையாளி, தட் மேக் மீ மலையாளி. ஐ ஸ்பீக் ஹிந்தி, அதுக்கு நான் ஹிந்திக்காரன் சொல்லுவேன். நான் அங்கே போனால் நான் ஹிந்தி பேசுறேன். லேர்ன் பண்ணுறது நல்லது தானே? ஆமாம், அவ்வளோ. இப்போ ஏ என் பாஷை ஓம் பாஷன்னு ஐ ஸ்பீக் தட் லாங்குவேஜ்னோ, ஸோ என்னை மன்னிச்சு விட்டுருவீங்க, பேசலன்னா பிரச்சனையா? ஐ நம்ம எல்லாமே ஒன்றுங்கிறது நம்மளுக்குள்ள வந்து ஒரு கன்ஃபியூஷனை உண்டாக்க தான் வந்து லாங்குவேஜ் காஸ்ட் ரிலீஜன் ஆர் ப்ளீஸ் அந்த ரிலீஜன் வேர்ட் எடுத்துருங்க, கன்ஃபியூஷன்ஸ் உண்டாக்க நமக்குள்ள நிறைய விஷயத்த உண்டாக்குனாங்க. ஸோ லாங்குவேஜ் வாஸ் நாட் அ ப்ராப்ளம் டு. இப்போ நான் ஸ்டேஜ் ஏறினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏய் யாரோ தமிழில் பேசுங்கிறேன், அவங்க பாசனே கன்னட 10 நிமிஷம் கன்னடத்தில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகே, கன்னட ஆர்டிஸ்ட் இப்போ ராஜ்குமார் சார் இருக்கு, அப்படின்னு ராஜ்குமார் சார் வாய்ஸ்ல பேசுறேன். திடீர்னு அந்த பிரச்சனை, ஆக்சுவலா என்ன பிரச்சனைனா யோ எல்லாம் ஒண்ணுதான் யோ அப்படின்னு எங்க செம்பு வரும். சோனு ஐ நோ யூ ஐ லவ் யூ சோனு மே போத்தா இருக்கட்டும் ஐ லவ் யூ சார் கே யூ கான்ட் கம் அண்ட் டெல் ஏ நீ இது பண்ண நீ இது பண்ணல. அதை ஒரு சூப்பர் அட்வான்டேஜ் எடுத்து ஐ ரோட் ஆன் தட் அட்வான்டேஜ் ஃபார் 3 இயர்ஸ் ஆஃப் மை டிகிரி லைஃப். விடவே இல்லை. பர்சனாலிட்டி காம்படிஷன் சொல்லிட்டு ஐ ஹாவ் த ஹையஸ்ட் பர்சனாலிட்டி அவார்ட்ஸ் இன் பெங்களூர். அதனால பைக் ஜெயிச்சேன், லேப்டாப் ஜெயிச்சேன், மொபைல் ஜெயிச்சேன், நிறைய ஜனங்களை ஜெயிச்சேன், ஃப்ரெண்ட்ஸு மச்சான் கூட வந்திருக்காங்க, இவனும் ஈவெண்ட்ல தான் ஜெயிச்சேன். இந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் நிறைய இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஜெயிச்சாச்சு. என்ன ஆச்சுன்னா ஆடியன்ஸாக இருந்த இடத்துல ஸ்டேஜில் பர்ஃபார்மர் ஆகி, பர்ஃபார்மராக இருந்த இடத்துல ஜட்ஜா மாற ஆரம்பிச்சேன். நிறைய ஜட்ஜிங், இப்போ என்ன பர்ஃபார்மன்ஸ் கூட மாட்டானுங்க, ஜட்ஜிங் கூப்பிடுவானுங்க. ஜட்ஜிங் கூப்பிட்டு ஜட்ஜிங் போய் ஜட்ஜிங் இடத்துல வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு என் நம்பர் ஆஃப் ஜட்ஜிங் பர்ஃபார்மன்ஸுக்கு அதிகம் ஜட்ஜிங் ஆயிடுச்சு. ஓகே, இட்ஸ் லைக் குட். ஓகே, ஏன்னா நிறைய டேலண்ட் வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கு அப்படின்னாக்க நமக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் வராது. ஓகே, ஏன்னா இங்கிலீஷில் மார்க் பண்ணுறவங்க வந்து செத்தானுங்க. ஓகே, எப்படி அவனுக்குள்ளே அவன் செத்துட்டான். ஒரு 4 இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்துட்டு நீ வந்து ஸ்ட்ரீம்ல வந்து அறியாம இன்னொருத்தரோட அறியாமையில நீ வந்து வாழவே கூடாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நாள் வரும். இங்கிலீஷ்ல சீன் போடக்கூடாது. இட்ஸ் நாட் ஈவன் எ லாங்குவேஜ். ஆமாப்பா, அது லாங்குவேஜே இல்லப்பா. எல்லாம் ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறதுக்கு ஒரு விதம் இருக்கணும் இல்ல. இட்ஸ் எ மீடியம், ஒரு மீன் ஆஃப் கம்யூனிகேஷன். லாங்குவேஜே சொல்லக்கூடாது அத்த. ஸோ ஜட்ஜிங்லேருந்து கற்றுக் கொடுங்க அப்படின்னா ஒரு சில ஒர்க் ஷாப்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். எல்லாம் முடிஞ்சுப்பா, அகெயின் ரெஸ்ட்டு. ரெஸ்ட்டுன்னா ஒன்றுமே இல்லையடா அப்படின்னு. ஓகே, டோட்டலாக ஒன்றுமே இல்லையம்மா. அவ்வளோ அவார்ட் ஜெயிச்சிட்டேன், இது பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேனாக்கா ஒரு ஒண்ணுமே இல்லையா லைஃப்ல. என்ன பண்ணலாம் அடுத்து, என்ன பண்ணலாம் அடுத்து, என்ன பண்ணலாம். வரவே கூடாதுல்ல ப்ரோ, எம்டி வரணும், வரணும், இருக்க கூடாது எம்டில. இருக்க கூடாது. ஓகே, அது எம்டி தான் வந்து உங்களோட தூண்டுதல் இல்லைங்களா? மறுபடியும் ஒரு எம்டி, நான் மச்சான் அவ்வளோ பண்ணோம், ஒரு எம்டியா ஃபீல் ஆகுது. நம்ம பசங்களை கேட்டேன், மச்சான் சூப்பரா, இப்போதான் வந்து நீ இன்னொன்று பண்றதுக்கான ஒரு தேடுதல் இருக்குன்றது உனக்கு தெரியும். அப்பதான் வந்து ஒரு சூப்பரான ஒரு இமேஜ் நான் பாக்குறேன். இங்க ஒரு ஆர்டிஸ்ட் போட்டோ, இங்க ஒரு ஆர்டிஸ்ட் போட்டோ, இங்க ஒரு ஆர்டிஸ்ட் போட்டோ, இங்க ஒரு ஆர்டிஸ்ட் போட்டோ, இங்க ஒரு எம்டி இமேஜ், உள்ள ஒரு க்வெஸ்சன் மார்க். நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார், உங்களில் யார் எடுத்த விஜய் ஸ்டார். அந்த எம்டி இமேஜ்ல போஸ்டரை பார்த்த உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க, அந்த எம்டி இமேஜ்ல போட்டோ பார்த்த உடனே நான் என்ன பார்த்துட்டேன். ஓகே, நீங்க தான் அங்க இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன்.
அதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் காட் சப்போர்ட்டில் எனக்கு வந்தது. அதுலேருந்து தான் ஜெயிச்ச ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தேன். எத்தனை பேர் வந்தாங்க அது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குறது பெரிய அஞ்சு சிட்டி வேக் கவுண்ட் வந்து நான் ஒரு சிட்டியில் 3,000-4,000 வந்தாங்க ஆடிஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மேபி ஒரு 30,000 ஆட் நம்பர்ஸ் இருக்கலாம் நானாக கேட்டது. நான் 1,000 அதில் தான் 100% 35,000 பீப்புள் வந்திருப்பாங்க. அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அது இது எல்லாமே சேர்த்து ஃபைனல்ஸில் வந்து இதெல்லாம் வந்து 25 பீப்புள் வந்து 25 டீம்ஸாக பிரித்து நான் பெங்களூர்லேருந்து இல்லையா வந்திருக்கிறது நம்மளுக்கு கோயம்புத்தூர்லேருந்து நான் போய் ஐ டுக் பார்ட் அங்கேருந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி. ஸோ கோயம்புத்தூர் டீம் வந்து செகண்ட் பிளேஸ் வந்தது. பட் இந்த ஓவரால் திங் ஐ காட் ஃபர்ஸ்ட். ஓகே, அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது, என்னென்ன பண்ண சொன்னாங்க அவங்கள? செம சேலஞ்சிங்பா, டோட்டலி அவுட் ஆஃப் ஸ்டேஜ். ஓகே, இங்கே இங்கே தெர் இஸ் கட்டுக்கோப்பான விஷயங்கள் இருக்குது. ஒரு சிலது இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும். அதெல்லாம் இல்லை, நம்மள இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதோ நம்ம எதையும் வந்து ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணல. நம்மளை பார்த்த கேமராக்கள் எல்லாம் கண்கள் தான். ஓகே, நம்மளுக்கு உண்டான அவார்ட்ஸோ நம்மளுக்கு உண்டான மெமரிஸ் எல்லாமே அவன் சிரித்தது தான் நம்மளுக்கு தெரியும். அத்தனை பேர் சிரிக்க வச்சிருக்கோம், அவ்வளோதான். அது வந்து அந்த எந்த ஆங்கிளில் நம்ம பண்ணோம், அது வந்து ஒரு ஐடியாவில் வந்து மோட்டிவ்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தது அதெல்லாம் கிடையாது. ஃப்ளோ, அந்த ஃப்ளோவில் நம்ம பண்ணிகிட்டே போகணும். இங்கே வந்துட்ட பிறகு தான் வந்து ஓகே, ஃபஸ்ட்டு அண்ணங்கிட்ட நின்ன உடனே பண்ணுபா, ரெண்டு வாய்ஸ் பண்ணேன், ஃப்ளூட் எடுத்து ஃப்ளூட் பாக்ஸ் பண்ணேன். ஓகே, பண்ணுங்க ப்ரோ. ஃப்ளூட் இல்லையாம்மா, இந்த டி பாக்ஸ் பண்ணுங்க, அது பண்ணுங்களேன். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கேப்பிட்டல் ஃபார் இன்வெஸ்டிங். அதாவது அழகான பீட் பாக்ஸஸ் எல்லாம் இருக்க போது ஓகே என்னையே ஒரு மனசு நான் மதிச்சு. பீட் பாக்ஸிங் வந்து அதனால் ரொம்ப அதிகமாக ரொம்ப டீப்பாக போகாத ஒரு விஷயம். அதுக்கு வந்து ரொம்ப டெக்னிக் அண்ட் டைம் தேவை. ஓகே, ஆனால் ரொம்ப பேசிக்காக நம்ம எதுனாலுமே வெறும் பாட்டில் கொடுத்தா கூட குத்திங்க. இப்போ பாட்டில் மறுபடியும் கொடுக்கணும், வெறும் பாட்டில் கொடுத்தா அதுலேருந்து இருந்தால் ஒன்று ஏன்னா க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லை. அப்போ போர் அடிக்காது பிள்ளை அந்த புள்ளிங்கோவெல்லாம் சேர்ந்தாலே. ஏன்னா எல்லாருமே இப்போது நீங்கள் டேலண்டாக இருக்கும்போது எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க நினைக்கிறேன். சுற்றி ஒரு ஒருத்தன் ஒன்று ஒன்று இருக்குவான், எவன் எதில் வீக்குன்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்குவான். அதே மெயின்டைன் பண்ணி அது அதை டார்கெட் பண்ணி கலாய்கிறது அது மாதிரி தான். அதிகமாக என்ன இருக்கும் அதான் ப்ரோ, பசங்கக்குள்ள ஃபஸ்ட் லெவல் என்னன்னா பொறாமதான், போட்டி பொறாமதான் போட்டி. அதை நானும் நீங்க பேசும்போது நாம நம்ம கலந்து உரையாடும் போதுதான் வந்து ஓகே இந்த விஷயத்துல யூ ஹாவ் அ ஹை ஸ்டேக், இந்த விஷயத்துல யூ ஹாவ் அ லோ ஸ்டேக். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்டை பொறுத்து உங்களோட வீக்னஸை நான் தூக்கி விடுறேன், என்னோட வீக்னஸை நீ தூக்கி விடுங்க. நான் நீ மச்சி நீ என்ன மாதிரி எவ்வளோ தப்புன்னு எனக்கு தெரியும். எஸ் எஸ் ஹி இஸ் ஆல்வேஸ் பீன் தேர் ஃபார் மீ. அதான் ப்ரோ, பசங்களுக்குள்ள எப்பவுமே வந்து சொல்றான் வெய்ய அவன் எங்கெல்லாம் போடுற நகல கடப்படுறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி.